ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, டிஸ்டன்ஸ் ரிலேக்கு வந்து இம்பிடன்ஸ் கால்குலேஷன் மேனுவலாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு சிம்பிளான ஒரு எஸ்எல்டி எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம இதை L1 வச்சுப்போம். இதான் நம்ம லைன் ப்ரொடக்ஷன் கால்குலேட் பண்ண போகிற லைன். இதான் இங்கே வந்து ரெண்டு லைன் இருக்குது. இதில் வந்து எது வந்து லைன் L2 எது L3 எடுக்கணும்ன்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு டிட்டர்மைன் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக இருக்குது, இன்னொரு லைன் லாங்காக இருக்குது. ஸோ நம்ம ஷார்ட்டர் லைன் தான் நம்ம L2 எடுக்கணும், லாங்கர் லைனை நெக்ஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அதேமாரி ஒரு ரிவர்ஸ் ஒன்று எடுக்க போகிறோம், அது வந்து L4 எடுத்துக்கிறோம். இப்போ இந்த லைனுடைய பாசிட்டிவ் இம்பிடன்ஸ் வேல்யூவை வந்து நம்ம டேட்டா ஷீட்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அது வந்து டேட்டா ஷீட்டில் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு மெட்டீரியல் காம்பினேஷனுக்கும் ஒவ்வொரு பாசிட்டிவ் சீக்வன்ஸ் வேல்யூ இருக்கும். நான் வந்து ஒரு அசம்ஷனில் ஒரு வேல்யூ எடுக்க போகிறேன். இது வந்து பாசிட்டிவ் சீக்வன்ஸ் வந்து இது வந்து ஒரு அசம்ஷன் வேல்யூ தான். இது எதுவும் எந்த மெட்டீரியலோட டெஃபினட் வேல்யூ கிடையாது. ஜீரோ சீக்வன்ஸ் வந்து அதேமாரி ஜீரோ சீக்வன்ஸ் வேல்யூ ஜீரோ சீக்வன்ஸ் இம்பிடன்ஸ் வேல்யூவும் நம்மளுக்கு தெரியணும். ஜீரோ சீக்வன்ஸ் இம்பிடன்ஸ் வந்து அது வந்து எர்த் ஃபால்ட் ரிலேட்டட் இம்பிடன்ஸ் வேல்யூ, அது சாயிலோடைய இம்பிடன்ஸ் வேல்யூ. இதுக்கு வந்து இதுவும் ஒரு டிஃபால்ட் வேல்யூவாக நான் வந்து ஒரு வேல்யூ எடுக்கிறேன். இப்போ இந்த L1, L2, L3, L4 வந்து நம்ம எல்லாமே ஒரே மெட்டீரியல் கண்டக்டர் நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே இந்த பாசிட்டிவ் சீக்வன்ஸ் இம்பிடன்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம இதையே யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஜீரோ சீக்வன்ஸ் இம்பிடன்ஸும் நம்ம எல்லாத்துக்கும் ஒரே இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் எல்லாத்துக்குமே. ஸோ நம்ம கால்குலேஷன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சில டேட்டாஸ்லாம் நம்ம வாங்கணும். அந்த டேட்டாஸை வச்சு தான் நம்ம கால்குலேஷனுக்கு போக முடியும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லைனில் CT PT இருக்கும். ஸோ நம்மளுக்கு சிடி ரேஷியோ பிடி ரேஷியோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்னான்னு தெரியணும். சிடி ரேஷியோ வந்து 1000:1 எடுத்துப்போம். பிடி ரேஷியோ வந்து 220 kV/110 V எடுத்துப்போம். செகண்ட் வந்து நம்ம வந்து இப்போ L1 Zone 1, L2 Zone 2, L3 வந்து Zone 3, L4 வந்து Zone 4 நம்ம முன்னாடியே நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த L1, L2, L3 இது ஜோனுக்கு எவ்வளோ பர்சன்டேஜின்ட்டு நம்ம கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம வாங்கியிருக்கணும், அந்த டேட்டா நம்மளுக்கு தெரியணும். ஸோ நம்மளுக்கு எது தெரியணும்னா எத்தனை ஜோன் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இங்கே வந்து 4 ஜோன். ஸோ ஜோன் இந்த சிங்கிள் லைன் வச்சு நம்மளுக்கு இங்கே 4 ஜோன் டிட்டர்மைன் பண்ணியாச்சு. ரெண்டாவது பர்சன்டேஜ், ஒரு ஜோனுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ். நான் வந்து Zone 1 வந்து 80%, Zone 2 வந்து 130%, Zone 3 வந்து 200%, Zone 4 வந்து 25%னு வச்சு கால்குலேட் பண்ண போகிறேன். இது வந்து டிபெண்ட் ஆன் கஸ்டமர், நீங்கள் வாங்கியிருக்கணும் அந்த டேட்டா ஷீட்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரிப்பிங் டைம். Zone 1 0.2, 0.8, 1 second. இது வந்து நானும் வந்து சும்மா அசம்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு டேட்டா வேணும். என்னென்னா நம்ம இந்த லைனோடைய லென்த்தெல்லாம் எவ்வளோ அக்யூரேட் லென்த் வேணும். இப்போ நம்ம L1 வந்து நான் வந்து 100 km எடுத்துகிட்டு போகிறேன். L2 வந்து 50 km, L3 வந்து 70 km, L4 ஆல்சோ 100 km எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ இங்கே 80%னால் இந்த 100 நம்ம 80% தான் நம்ம Zone 1 கால்குலேட் பண்ணி எடுக்க போகிறோம். 130%னா என்ன மீனிங்னா இந்த 100% ஃபுல்லாக கவர் ஆகும், ப்ளஸ் இங்கே ஒரு 30% எடுத்துப்போம். 200%னா இது ஃபுல்லாக இங்கே ஒரு 100%, இங்கே ஒரு 100%. ஸோ 200% ஃபுல்லாக எடுத்துக்கும். இந்த வேல்யூ இந்த டேட்டாலாம் நம்ம ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கணும் கால்குலேஷன் பண்ணுறது போகிறதுக்கு முன்னாடியே.
இப்போ நம்ம இம்பிடன்ஸ் கால்குலேஷனுக்கு போக போகிறோம். ஃபர்ஸ்ட் கால்குலேஷனே நம்ம பண்ண போகிறது என்னென்னா, நம்ம வந்து இதோட இம்பிடன்ஸ் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இம்பிடன்ஸ் ரேஷியோ வந்து ஃபார்முலா என்னன்னா, சிடி பை பிடி. சிடி பை பிடினா சிடியோட ப்ரைமரியும் பிடியோட ப்ரைமரியும் மட்டும்தான் நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணணும். இதை சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும்னா, நம்மளுக்கு இம்பிடன்ஸ் ரேஷியோன்றதுனால இன்டூ 100 போட்டுக்கணும். நம்மளுக்கு 0.045 இன்டூ 100 0.45 நம்மளுக்கு இம்பிடன்ஸ் ரேஷியோ வேல்யூ. இப்போ நம்ம டைரக்ட் கேல்குலேஷனுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ நம்ம ஒவ்வொரு ஜோனையும் நம்ம கேல்குலேட் பண்ணோம். அந்த ஜோன் கேல்குலேட்டிங் முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த L1ன்றது இந்த லைன் ஃபுல் லென்த்து வந்து ஜோன் 2க்கும் லிங்க் ஆகுது, ஜோன் 3க்கும் லிங்க் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லும் நம்மளுக்கு ஆட் ஆகுது. இது ஆட் ஆனால் தான் இதுக்கு 130, இதுலேயும் 100 + 100 = 200. ஸோ இந்த ஃபுல் லைனோட பராமீட்டர் நிறையாத்தோட லிங்க் ஆகுது. ஸோ அதனால் இந்த ஃபுல் லைன் பராமீட்டர் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுப்போம். லைன் 1 பராமீட்டர், இந்த லைன் 1ல் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் R1, நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் R1 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். நான் இங்கே இதை எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இங்கே R1, X1 இதெல்லாம் தனித்தனியாக இதிலேருந்து பிரித்து எடுத்துப்போம். அப்போ தான் நம்மளுக்கு கேல்குலேஷன் பண்ணதில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். R1ன்றது என்னன்னா பாசிட்டிவ் சீக்வன்ஸோட ரெசிஸ்டன்ஸு, இதுதான் அது பாசிட்டிவ் சீக்வன்ஸோடைய ரெசிஸ்டன்ஸ். X1ன்றதுனா இந்த ரியாக்டன்ஸ். அதேமாதிரி R0ன்றது என்னன்னா ஜீரோ சீக்வன்ஸோடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. X0ன்றது என்னன்னா ஜீரோ சீக்வன்ஸோடைய ரியாக்டன்ஸ் வேல்யூ. இப்போ நம்ம வந்து லைன் 1 ஃபேஸ் டு ஃபேஸ் R1 வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, லைன் லென்த் L1 இன்டு இம்பிடன்ஸ் ரேஷியோ இன்டு R1. இப்போ லைன் லென்த் L1 பார்த்தீங்கன்னா இதோட லைன் லென்த் எவ்வளோ? 100. ஸோ 100 இன்ட்டு இதோட இம்பிடன்ஸ் வந்து 0.45. R1 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு R1 வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.04. 100 இன்ட்டு 0.45 இன்ட்டு 0.04 நம்மளுக்கு 1.8 கிலோமீட்டர் ஓம்ஸ் பர் கிலோமீட்டர். இது எல்லாமே நம்ம ஓம்ஸில் தான் கண்டுபிடிக்கிறோம். L1 ஃபேஸ் டூ ஃபேஸ் X1 வேல்யூவை இப்போ கேல்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபார்முலா என்னன்னா, லைன் லென்த் L1 இன்ட்டு இம்பிடன்ஸ் ரேஷியோ இன்ட்டு X1. இதில் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணோன்னா X1 பார்த்தீங்கன்னா 0.3, இதை நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு 13.5 ஓம்ஸ் பர் கிலோமீட்டர் வருது. நம்ம L1 ஃபேஸ் டு எர்த் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ R0 இதுக்கு என்ன ஃபார்ம்னா, லைன் லென்த் L1 இன்ட்டு இம்பிடன்ஸ் ரேஷியோ இன்ட்டு R0. லைன் லென்த் 100, இம்பிடன்ஸ் ரேஷியோ 0.45, R0 வேல்யூ 0.4. இது பார்த்தீங்கன்னா 18 ஓம் பர் கிலோமீட்டர். L1 ஃபேஸ் டூ எர்த் X0 வேல்யூ, இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா லைன் லென்த் L1 இன்ட்டு இம்பிடன்ஸ் ரேஷியோ இன்ட்டு X0.
இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எக்ஸ் நாட் வேல்யூ வந்து 0.7 நம்மளுக்கு கிடைச்சிடுற ஆன்சர் வந்து 31.5 ஓம்ஸ் பர் கிலோமீட்டர். இப்போ இந்த வேல்யூஸ்லாம் நம்ம இம்பிடன்ஸில் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். L1 பாராமீட்டர், L1 ஃபேஸ் 2 ஃபேஸ் நம்மளுக்கு பார்த்தோம்னா R வேல்யூ வந்து 1.8 ப்ளஸ் ஜே 3 13.5 L1 ஃபேஸ் 2 எர்த் 18 ப்ளஸ் ஜே 31.5 இதான் அதோட இம்பிடன்ஸ். நம்ம இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் 1 போகிறோம். இப்போ தான் நம்ம மெயின் பிக்சர் போகிறோம், ஜோன் 1 உடைய கால்குலேஷனுக்கு போக போகிறோம். ஜோன் 1 பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2 ஃபேஸ் R1 வேல்யூ இது வந்து நத்திங் பட் சேம் தான். இதோடைய இப்போ பார்த்தீங்கன்னா ஜோன் 1 பார்த்தீங்கன்னா லைன் 1 பராமீட்டரில் 80%. ஸோ இந்த வேல்யூவில் நம்ம 80% கிடச்சா நம்மளுக்கு ஜோன் 1 உடைய வேல்யூ வந்துடும். ஸோ இதோட இன்டூ 80 இதுக்கு ஃபார்முலா நம்ம ஃப்ரேம் பண்ணோம்னா லைன் 1 பராமீட்டர் லைன் 1 ஃபேஸ் டு ஃபேஸ் R1 இன்டூ 80 பர்சன்டேஜ் வந்து 0.8. ஓம்ஸ் பர் கிலோமீட்டர். Z1 ஃபேஸ் டு ஃபேஸ் X1 இதில் ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு 13.5 இன்டூ 0.8 10.8 ஓம்ஸ் பர் கிலோமீட்டர். ஜோன் 1 ஃபேஸ் 2 எர்த் R0 value is nothing but L1 phase 2 earth R0 into zone 1 percentage. This L1 R0 is value is 18, zone 1 percentage is 0.8. so 18 into 0.8 14.4 ஓம்ஸ் பர் கிலோமீட்டர். ஜோன் 1 ஃபேஸ் 2 எர்த் X0 ஈக்குவல் டு L1 ஃபேஸ் 2 எர்த் X0 இன்டூ Z1 பர்சன்டேஜ். Zone 1 X0 value is 31.5 into 0.8 25.2 ohms per kilometer. Now we got the zone 1 value. Zone 1 phase 2 phase impedance is nothing but this 2 1.44 ப்ளஸ் ஜே 10.8. ஜோன் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் 2 எர்த் இஸ் 14.4 ப்ளஸ் ஜே 25.2. நவ் வி கோ ஃபார் Z2 வேல்யூ வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட். We are going to find Z2 parameter. இதோடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா Z2
phase 2 phase R1 equal to L1 phase 2 phase R1 plus ஏன் இங்கே நம்ம ப்ளஸ் போகிறோம்னா ஏன்னா நம்மளுக்கு ஜோன் டூ வந்து இந்த லைன் ஒன் 100% ப்ளஸ் ரிமைனிங் திஸ் 30 இது ரெண்டையும் சேர்த்தாதான் அது 130% ஜோன் டூ. ஸோ நம்ம ஜோன் ஒன்னில் இந்த லைன் இல்லை இந்த 100% வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம இங்கே எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அது கூட ப்ளஸ் இந்த 30% தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சி நம்ம இதை ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு இந்த லைன் ஒனுக்கு வந்து டைரெக்டாக இங்கே ஃபார்முலாலேருந்து இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இந்த 30%க்கு மட்டும் நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா கண்டுபிடிக்கணும். இந்த 30%க்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஜோன் டூ ரிமைனிங் பர்சன்டேஜ் இன்டு லைன் லென்த் எல் டூ இன்டு இம்பிடன்ஸ் ரேஷியோ இன்டு ஆர் ஒன். இப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.8 ப்ளஸ் இசட் டூ ரிமைனிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 30 அதை வந்து நம்ம 0.3 நம்மளுக்கு லைன் லென்த் பார்த்தீங்கன்னா 50 இம்பிடன்ஸ் 0.45 ஆர் ஒன்னுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.04. இதை நம்ம கேல்குலேட்டரில் போட்டால் நம்மளுக்கு 2.07 ஓம்ஸ் பர் கிலோமீட்டர்ஸ். இசட் டூ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் எக்ஸ் ஒன் கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஜோன் டூ ரிமைனிங் பர்சன்டேஜ் இன்டு லைன் லென்த் எல் டூ இன்டு இம்பிடன்ஸ் ரேஷியோ இன்டு எக்ஸ் ஒன். எக்ஸ் ஒன்னுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 13.5 ஜோன் டூ ரிமைனிங் 0.3 லைன் லென்த் 50 இம்பிடன்ஸ் 0.45 எக்ஸ் ஒன்னோட வேல்யூ 0.3. இதை நம்ம கேல்குலேட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது 15.525. நம்ம நெக்ஸ்ட் வந்து இசட் டூ ஃபேஸ் டூ எர்த் வேல்யூ ஆர் நாட்டுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு ஃபார்முலா வந்து ஃபேஸ் டூ எர்த் ஆர் நாட் ப்ளஸ் ஜோன் டூ ரிமைனிங் பர்சன்டேஜ் இன்டு லைன் லென்த் எல் டூ இன்டு இம்பிடன்ஸ் ரேஷியோ இன்டு ஆர் நாட் வேல்யூ. நம்மளுக்கு இங்கே ஆர் நாட் வந்து 18 ஓம்ஸ் பர் கிலோமீட்டர் ப்ளஸ் இசட் டூ ரிமைனிங் வந்து 0.3 இன்டு லைன் லென்த் 50 இம்பிடன்ஸ் ரேஷியோ 0.45 இன்டு ஆர் நாட் வேல்யூ வந்து 0.4. இப்போ இது வந்து நம்ம கேல்குலேட்டரில் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு 20.7 ஓம்ஸ் பர் கிலோமீட்டர். நெக்ஸ்ட் வேல்யூ வந்து இசட் டூ ஃபேஸ் டூ எர்த் ஆர்னா எக்ஸ் நாட் வேல்யூ. இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எல் ஒன் பராமீட்டர் ஃபேஸ் டூ எர்த் எக்ஸ் நாட் ப்ளஸ் இசட் டூ ரிமைனிங் பர்சன்டேஜ் இன்டு L1 line, L2 into impedance ratio into X0. X0 value நம்ம பார்த்தோம்னா இதுக்கு 31.5 plus Z2 0.3 plus line length L2 பார்த்தோம்னா நம்மளுக்கு 50 இம்பிடன்ஸ் ரேஷியோ 0.45 எக்ஸ் நாட் வேல்யூ வந்து 0.7. நம்மளுக்கு 36.5
22 ohms per kilometer. இப்போ நம்மளுக்கு Z2 பேராமீட்டரும் கிடைச்சிச்சு. Z2 பேராமீட்டர் Z2 ஃபேஸ் 2 ஃபேஸ் இம்பிடன்ஸ் வந்து 2.07 ப்ளஸ் ஜே 15.52. Z2 ஃபேஸ் 2 இயர் இம்பிடன்ஸ் 20.7 ப்ளஸ் ஜே 36.22. இப்போ நம்ம Z3 கேல்குலேஷனுக்கு போகிறோம். நம்ம இப்போ Z3 பாராமீட்டர் கண்டுபிடிக்க போகிறோம். Z3 ஃபேஸ் 2 ஃபேஸ் R1 வேல்யூ. இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா L1 ஃபேஸ் 2 ஃபேஸ் R1 இன்ட்டு Z3 ரிமைனிங் பர்சன்டேஜ் இன்ட்டு லைன் லென்த் L3 இன்ட்டு இம்பிடன்ஸ் ரேஷியோ இன்ட்டு R1. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் பர்சன்டேஜ், இதுக்கு ரிமைனிங் பர்சன்டேஜ் பார்த்தோன்னா 200%, 100% வந்து நம்ம L1 கவர் ஆகிடுச்சு. ரிமைனிங் 100% ஃபுல்லாக இந்த L3 நம்ம கவர் பண்ணுறோம். இது வந்து ஒரு பேக்கப் ப்ரொடக்ஷன், லைனுக்கு பேக்கப் ப்ரொடக்ஷன். இங்கே இது எந்த ப்ரொடக்ஷனுமே இந்த லைனில் நம்மளுக்கு ஆப்ரேட் ஆகலைன்னா இந்த ஏரியாவில் நம்மளுக்கு இது பேக்கப்பில் ஆப்ரேட் ஆகிறதுக்காக ஃபுல் ஏரியாவும் நம்மளுக்கு ஃபார்வர்டில் ஒரு ஃபுல் ஏரியாவும் நம்ம கவர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா L1R இதோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா இதாக அதோடைய R வேல்யூ, தட் இஸ் நத்திங் பட் 1.8 ப்ளஸ் ஃபார்முலா வந்து இந்த 100% ப்ளஸ் திஸ் 100%. Z3 இன்ட்டு ஆர் இந்த Z3 இன்ட்டு ஆர் ரிமைனிங் பர்சன்டேஜ் வந்து நத்திங் பட் 100% வந்து போட்டோம்னா இன்ட்டு 1 தான் வரும். லைன் லென்த் L3 லைன் லென்த் வந்து நம்மளுக்கு 70, இம்பிடன்ஸ் பார்த்தோம்னா 0.45, R1 உடைய வேல்யூ பார்த்தோன்னா 0.04. நம்மளுக்கு 3.06 ஓம்ஸ் பர் கிலோமீட்டர் வந்திருக்கு. Z3 ஃபேஸ் டு ஃபேஸ் X1 நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு ஃபார்முலா வந்து L1 ஃபேஸ் டு ஃபேஸ் X1 ப்ளஸ் ஜோன் 3 ரிமைனிங் பர்சன்டேஜ் இன்ட்டு லைன் லென்த் L3 இன்ட்டு இம்பிடன்ஸ் ரேஷியோ இன்ட்டு X1. இப்போ இதோடைய X1 பார்த்தோன்னா ஃபேஸ் டு ஃபேஸோட X1 வேல்யூ பார்த்தோன்னா இது வந்து 13.5 ப்ளஸ் ஜோன் 3 ரிமைனிங் பர்சன்டேஜ் 1 லைன் லைட் 70 இம்பிடன்ஸ் 0.45 X1னுடைய வேல்யூ பார்த்தோன்னா 0.3. வருது ஓம்ஸ் பர் கிலோமீட்டர். நம்ம நெக்ஸ்ட் வந்து ஜோன் 3 ஃபேஸ் 2 எர்த் R0 வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு ஃபார்முலா வந்து லைன் 1 ஃபேஸ் 2 எர்த் R0 ப்ளஸ் ஜோன் 3 ரிமைனிங் பர்சன்டேஜ் இன்ட்டு லைன் லென்த் L3 இன்ட்டு இம்பிடன்ஸ் ரேஷியோ இன்ட்டு R0. நம்மளுக்கு இதோடைய வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 14, இதோடைய வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 18 ப்ளஸ் ரிமைனிங் பர்சன்டேஜ் 1 இன்ட்டு லைன் லென்த் 70
இம்பிடன்ஸ் ரேஷியோ 0.45, ஆர் நாட் வேல்யூ வந்து நம்மளுக்கு 0.4. நம்மளுக்கு 30.6 ஓம்ஸ் பர் கிலோமீட்டர் ஆன்சர் வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து Z3 ஃபேஸ் டூ எர்த் எக்ஸ் நாட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு ஃபார்முலா வந்து லைன் 1 ஃபேஸ் டூ எர்த் எக்ஸ் நாட் ப்ளஸ் ஜோன் 3 ரிமைனிங் பர்சன்டேஜ் into line length L3 into impedance ratio into X0. X0 L1 value on the 31.5 plus remaining percentage 1, line length 70, impedance value 0.45, X0 value on the 0.7. நம்மளுக்கு 53.55 value வந்திருக்கு ஓம்ஸ் பர் கிலோமீட்டர். இப்போ ஜோன் 3 பராமீட்டர் நம்மளுக்கு வந்துருச்சு. ஜோன் 3 ஃபேஸ் டு ஃபேஸ் இம்பிடன்ஸ் வேல்யூ வந்து 3.06 ப்ளஸ் 22.95 ஜோன் 3 ஃபேஸ் டு எர்த் 30.6 ப்ளஸ் J53.55. நம்ம ஃபைனலாக ஜோன் 4 கண்டுபிடிக்க போகிறோம். ஜோன் 4 பேராமீட்டர்ஸ், ஜோன் 4 உடைய ஃபேஸ் டு ஃபேஸ் R1 வேல்யூ. இதுக்கு ஃபார்முலா பார்த்தோம்னா ஜோன் 4 வந்து இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிறதுனால லைன் 1 பேராமீட்டர் எதுக்குமே இது கூட நம்மளுக்கு ஆட் ஆகாது. பியூராக லைன் 4 உடைய பேராமீட்டர் தான் வரும். இதுக்கு நம்மளுக்கு ஜோன் 4 பர்சன்டேஜ் ஃபார்முலா வந்து ஜோன் 4 பர்சன்டேஜ் லைன் லென்த் L4 இன்டு இம்பிடன்ஸ் ரேஷியோ இன்டு R1. ஜோன் 1 பர்சன்டேஜ் வந்து 25%, அதனால் 0.25, லைன் லென்த் வந்து 100, இம்பிடன்ஸ் ரேஷியோ வந்து 0.45, R1 வேல்யூ வந்து 0.04. நம்மளுக்கு 0.45 ஓம்ஸ் பர் கிலோமீட்டர் வேல்யூ கிடச்சிருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வந்து ஜோன் 4 ஃபேஸ் டு ஃபேஸ் X1 கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஜோன் 4 பர்சன்டேஜ் இன்டு லைன் லென்த் L4 இன்டு இம்பிடன்ஸ் ரேஷியோ இன்டு X1. இப்போ நம்மளுக்கு லைன் 4 வந்து 0.25, லைன் லென்த் 100, இம்பிடன்ஸ் வந்து 0.45 இன்டு X1 வேல்யூ வந்து 0.3. நம்மளுக்கு கிடச்சிக்கிற வேல்யூ வந்து 3.375 ஓம்ஸ் பர் கிலோமீட்டர். நெக்ஸ்ட் நம்ம Z4 ஃபேஸ் டூ எர்த் R1 வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு ஃபார்முலா வந்து Z4 இன்டு லைன் லென்த் L4 இன்டு இம்பிடன்ஸ் ரேஷியோ இன்டு ஃபேஸ் டு எர்த்ன்றதுனால R0. ஸோ நம்மளுக்கு R0 வேல்யூ 0.25, ஜோன் 4 பர்சன்டேஜ், லைன் லென்த் 100, இன்டூ இம்பிடன்ஸ் வந்து 0.45,
R naught value வந்து 0.4. நம்மளுக்கு 4.5 ohms per kilometer கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து Z4 phase 2 at X0 equal to ஃபார்முலா பார்த்தீங்கன்னா Z4 percentage into line length L4 into impedance ratio into X0. இதோட பர்சன்டேஜ் வந்து 25%. ஸோ 0.25 லைன் லென்த் வந்து 100 இன்டு இம்பிடன்ஸ் ரேஷியோ வந்து 0.45 எக்ஸ்நாட் வேல்யூ வந்து 0.7. நம்மளுக்கு 7.875 ஓம்ஸ் பர் கிலோமீட்டர் வேல்யூ கிடச்சிருக்கு. Z4 phase to phase impedance 0.45 plus 3.375. Z4 phase to earth 4.5 plus J 7.875. ஃபைனலாக நம்ம எல்லா வேலையும் நம்ம கேல்குலேட் பண்ணிட்டோம். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா லைன் ப்ரொடக்ஷனுக்கு நீங்கள் டெஸ்டிங்ஸ் போயிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு எக்ஸலில் வந்து அந்த பேராமீட்டர்லாம் ஃபீட் பண்ணுவீங்க. அந்த கிவன் பேராமீட்டர், இந்தோட லைன் பேராமீட்டர், இந்த சிடிவிட்டியெல்லாம் அதை ஃபீட் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூஸ்லாம் அதுவே கேல்குலேட் பண்ணி ஜோனை வந்து அதுவே ட்ரா பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். நீங்கள் அதை அப்படியே நீங்கள் ஓமிக்ரான் கிட்டு இல்லை வேறு எதனா கிட்டில் வந்து ரியோஃபைலை நீங்கள் இம்போர்ட் பண்ணி டெஸ்டிங் பண்ணிடுவீங்க. ஆனால் நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஃபைல்ஸ் எல்லாம் எப்படி ரியோ ஃபைல் வந்து எப்படி நம்ம வந்து அந்த இம்பிடன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் கர்வ்ஸ் எப்படி வரையறதுன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இது இந்த செக்ஷன் வந்து உங்களுக்கு எப்படி மேனுவலாக கேல்குலேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இதை எப்படி நம்ம ஒமிக்ரானில் இதை எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது அப்படின்ட்டு ஈஸியாக எப்படி இதை வந்து நம்ம ஒமிக்ரானில் ட்ரா பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன்லேருந்து நான் நீங்கள் இதை எப்படி ஒமிக்ரானில் ட்ரா பண்ணுறது நீங்கள் அதையும் நீங்கள் பார்த்துனீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து டெஸ்டிங்ஸ்லாம் வந்து எக்ஸல் ஃபைலோ ரியோ ஃபைலையோ நீங்கள் தேட வேண்டியது இருக்காது. நீங்களாக மேனுவலாக கேல்குலேட் பண்ணி ஈஸியாக டெஸ்டிங் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிருந்தீங்கன்னா உங்கள் நண்பருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி.